ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஷேர்ச்சட் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப்பாக நம்ம ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஜாப் வந்து ஆன்லைன்லேருந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் ஜாப் சீக்கராக இருக்கலாம், இல்லை வந்து அன்எம்ப்ளாயாக கூட இருக்கலாம். வேலை வந்து ஆன்லைன்லேருந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த வீடியோ கட்டாயமாக பாருங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பும் கொடுக்குறாங்க, ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ்லேயும் கொடுக்குறாங்க. நல்ல ஒரு கம்பெனி ஷேர்ச்சட் யாருமே தெரிஞ்சிருக்கும். இந்த கம்பெனிலேருந்து வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து +2 பாஸ் பண்ணியிருந்தாலே போதும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து டிகிரி, டிப்ளமோ, ஐடி, நான் ஐடி, இன்ஜினியரிங் படித்தவங்க கூட இந்த ஒரு ஒர்க்குக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கான எல்லா லிங்க்ஸுமே நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற அப்ளை மெத்தட் கூட இந்த வீடியோவில் எண்டு நான் சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்டில் எண்டு வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு முழு விளக்கம் வந்து கிடைக்கும். எப்படி இந்த கம்பெனிக்கு வந்து அப்ளை பண்ணி உங்களுக்கான ஜாப்பை வந்து வாங்குறது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு ஒரு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன். ஸோ மறக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா இதுக்கான லிங்க்குமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். இதில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுனால எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஜாப்பை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நிறைய கெரியர் க்ரோத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். TNPSC RR எக்ஸாம், இந்த மாதிரி ரயில்வே எக்ஸாம்லாம் வரக்கூடிய அந்த ஸ்டடி மெட்டீரியல்ஸு, கொஸ்டின் பேங்க், ஆன்சர் கீ, இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே குரூப்பில் வந்து கிடைக்கும். நிறைய HRs, நிறைய கார்பரேட் கம்பெனியில் இருக்கக்கூடிய மேனேஜர்ஸ் எல்லாமே இந்த கம்பெனியில் இந்த ஒரு குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்காங்க. அவங்க கம்பெனிக்கு ஸ்டாஃப் தேவைப்படுது அப்படின்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் இருந்து ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் ஆகி உள்ளே வந்து போயிருக்காங்க. நீங்கள் ஜாப் வந்து தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ச்சட் அப்படிங்கிற இந்த ஒரு கம்பெனி தான் கொடுக்குறாங்க. எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஷேர்ச்சட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன் என்ன சொல்கிறது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மாக வந்து பதினாமஞ்சிட்டு இருக்குது. இந்த கம்பெனியில் என்னென்ன ரூல் வந்து ஃபஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கரண்ட் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராடக்ட்டு, இன்ஜினியரிங்கு, கண்டென்ட் அண்ட் ஆப்ரேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க, HR, பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க, பப்ளிக் செக்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர்லேருந்து வரக்கூடிய ஒரு ரோல், சரிங்களா? இது வந்து ஐடி இருக்குது, நான் ஐடியும் வந்து இருக்குது. ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற நீங்கள் வந்து கிளிக் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், டேட்டா இன்ஜினியரிங் சொல்லி கொடுத்துருக்காங்க. பேக் அண்ட் டெக்கு லீடு ஏஐல டீமில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ராடக்ட்டுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ப்ராடக்ட் மேனேஜரு, குரூப் ப்ராடக்ட் மேனேஜரு, ப்ராடக்ட் அனலிஸ்ட்டு, அசிஸ்டன்ட் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர், ஷேர்ச்சட், மோஜ், ஏன்னா மோஜிமே இவங்களுடைய கம்பெனி தான், எல்லாருமே தெரிஞ்சது தான். இந்த மாதிரி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங்குள்ளே போனோம் அப்படின்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க, டெக்னிக்கல் மேனேஜரு, கிராஃபிக் டெவலப்பரு, SEO பண்ணுறதுக்கான மேனேஜரு, ஆண்ட்ராய்டு டெவலப்பர், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. HR-க்குள்ளே போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் அசோசியேட் டெவலப்ல வந்து ரீட்டெயிலில் வந்து கொடுத்துருக்காங்க, சீனியர் மேனேஜர்ஸ் கொடுத்துருக்காங்க, லீட் ஜென்ரேஷனில் வந்து லேர்னிங் அண்ட் டெவலப்மெண்ட்டில் வந்து உங்களுக்கு ரோல் வந்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா HR சைட்லேருந்து வரக்கூடிய ஒரு ரோல். நீங்கள் MBA-லாம் படிச்சிங்கன்னா தாராளமாக உங்களுக்கு இதில் வந்து வேலை வந்து கிடைக்கும். நம்ம தமிழ் பீப்புளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிகள் வந்து இருக்குது. அதனால் நீங்கள் வந்து அதை பார்த்து தான் அப்ளை பண்ணணும். அசோசியேட் டேரக்ஷன் டேரக்டர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பப்ளிக் செக்டரில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீனியர் அசிஸ்டன்ட் கிளைண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சீனியர் அசோசியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் போர்டிங், அவுட் போர்டிங் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைட்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அந்த ஜாப்பை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ், அதாவது டிஸ்கிரிப்ஷன் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே போதும், நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து கூட்டு போகும். அதில் வந்து உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு வந்து உங்களோட நேச்சுரலாக ஒர்க் என்ன, அது எப்படி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் டேட்டா இன்ஜினியர் அப்படிங்கிற இந்த ரோல் கொடுத்துருக்கேன். இது வந்து லெவல் 2 வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமு, கோவிட்ங்கிறதுனால உங்களுக்கு வந்து ரிமோட், இது வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆஃபீஸில் போய்ட்டு ஒர்க் பண்ணுறது கிடையாது. ஏன்னா இந்த கம்பெனி வந்து நிறைய ஒர்க் ஃப்ரம் ஹோமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 6 மாதத்துக்கு அப்புறம் இப்போ தான் வந்து இந்த கம்பெனி வந்து வேலை எக்கின்னு சொல்லிட்டு ரெக்ரூட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் கரண்ட்டாக அந்த நேரத்தில் ஓப்பன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்மளுக்கான வேலையை வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து என்ட்ரி ஆகிட்டோம் அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா ப்ரைவேட் செக்டர் எல்லாருக்குமே கவர்மெண்ட் வேலைன்னு சொல்லிட்டு கிடைக்காது. கவர்மெண்ட் வேலை கிடைக்கிற வரைக்கும் ப்ரைவேட் செக்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரியில், நிறைய ஸ்டூடெண்ட்ஸு, நிறைய ஹவுஸ் ஒய்ஃப்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் நிறைய நபர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க நம்ம சப்ஸ்கிரைபரு. ஸோ நீங்களும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணோம், எனக்கு வந்து இன்ட்ரெஸ்டாக இருக்குது நீங்கள் சொல்கிறது அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு இமீடியட்டாக போய்ட்டு அப்ளை பண்ணுங்கள்.
நீங்கள் என்ன படிப்பு படிச்சிருக்கீங்க, அது எது ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் பண்ணுங்கள். எந்த கமெண்ட் வந்து அதிகமாக வருதோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் வந்து ஒரு இன்ஜினியரிங் ஜாப் வந்து சர்ச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் ஜாப் வந்து அதிகமாக வருது அப்படின்னா அடுத்த வீடியோவில் வந்து இன்ஜினியரிங் ஜாப்பை பற்றி நான் வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஐடி ஜாப் தான் வேணும்னு நினச்சிங்கன்னா ஐடி ரிலேட்டடாக வரக்கூடிய ஜாப்பை பிடிச்சிட்டு நான் கலெக்ட் பண்ணி ஐடி செக்டர்லேருந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வீடியோஸ் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுவேன். அதனால் மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு முக்கியத்துவமாக இருக்கும். என்னோட நம்மளோட வீடியோ எப்படி உங்களுக்கு முக்கியத்துவமோ உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்ஸ் தான் எனக்கு அடுத்த வீடியோ பண்ணுறக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். மறக்காமல் உங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது கீழே வந்து அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பரு, டோட்டலாக உங்கள்கிட்ட எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்பாங்க. ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து தான் உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேலைக்கு வந்து ஆட்கள் வந்து தேர்வு செய்வாங்களா வேண்டாமான்னு சொல்லிட்டு அவங்க வந்து முடிவு பண்ணுவாங்க. அதனால் ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கனா அப்படிலாம் கிடையாது. கட்டாயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறங்க அப்படின்னா ஏற்கனவே வேலை தெரிஞ்ச நபர்களை மட்டும்தான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ப்ரிஃபர் பண்ணுவாங்க, சரிங்களா? அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அதே மாதிரி கரண்ட் சிடிசி பெறாமல் அவங்களால வந்து எவ்வளோ வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்களா ஸ்டில்ல, அப்போ போதே நீங்கள் எவ்வளோ சேலரி வாங்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் எவ்வளோ சேலரி வந்து இந்த ஷேர் சார்ஜ் அப்படிங்கிற இந்த கம்பெனியில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறது கேட்குறாங்க. நோட்டீஸ் பீரியட் நீங்கள் வந்து எப்போ வந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நிறைய நபர்கள் வந்து 5 days, 10 days, 1 week அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அப்படி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை வந்து கிடைக்கிறது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த இடத்துல நீங்கள் வந்து இமீடியட்லி அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போடணும், சரிங்களா? மேனுவலாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவாக வந்து கரெக்டாக வந்து பே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவர் நோட்டீஸ் பீரியடில் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் எஸ்என்எஸ் கொடுங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நோ அப்படிங்கிறதே உங்களுக்கு வந்து கொடுத்துக்கோங்க, சரிங்களா? பயோட்டை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ரெசியூம் அப்டேட் பண்ணக்கூடிய ரெசியூமாக நீங்கள் இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணணும். எப்படி வந்து ரெசியூம் வந்து ரைட் பண்ணுறது, எப்படி பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸராக ஒரு ஹச்ஆருக்கு மெயில் அனுப்பி நம்மளுக்கான வேலையை வாங்குறது அப்படிங்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து சொல்லியிருக்கேன். எஃபெக்டிவாக ஒரு மெயில் வந்து எப்படி வந்து பண்ணணும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு வந்து தெளிவாக வீடியோஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். மக்கள் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸுங்கிற டெலிகிராம் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. கால் லெட்டர், கவர் லெட்டர் வந்து எப்படி வந்து எழுதணும்னு தெரியல அப்படின்னாலுமே வந்து கவர் லெட்டர் வந்து எழுதுறது பார்த்தீங்க ஒரு இதில் ஒரு வீடியோஸ் நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் பின் பண்ணி வச்சுருப்பேன், அதை போயிட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு நபர்களும் நீங்கள் ஜாப் சீக்கிரம் இருந்தீங்க அப்படின்னா கவர் லெட்டர், நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா எப்படி கவர் லெட்டர் வந்து எழுதுறது, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா எப்படி வந்து கவர் லெட்டர் வந்து எழுதுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் நான் வந்து பின் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்க முடியும். மறக்காமல் இதுக்கான இது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்து டவுன்லோடும் பண்ணி வச்சுக்கோங்க, சரிங்களா? இந்த இடத்துல உங்களுடைய பேர் மட்டும் நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் பேர் போட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடி, உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் போட்டு ஒரு ஜாப்புக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது இதை ஆட் பண்ணி நீங்கள் வந்து ஜாப்புக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் 99% உங்களுக்கு வேலை ரிப்ளை மெயில் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் அவுட் ஆகி வெளியில் வந்துட்டுருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே வேலை கிடைக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இல்லைன்னு தான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு டவுன் ஆகிடுச்சு இந்த வேலை வாய்ப்பில். இப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே முட்டி தட்டி நிறைய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைவேட் செக்டர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இல்லைங்க கவர்மெண்ட் ஜாப்புங்க நிறையா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் ஜாப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 2nd option தான். ஃபஸ்ட்டு ப்ரைவேட் செக்டரில் வேலை கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். கவர் லெட்டரை நீங்கள் வந்து ஆட் பண்ணி ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணும்போது 99% ரீப்ளை மெயில் உங்களுக்கு வரதுக்கு, ரீப்ளை காலில் இது இன்டர்வியூ லெட்டர் வரதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நம்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க. உங்களுக்கான வீடியோஸ் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஒரு நாளைக்கு 2-3 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கொடுங்க. உங்களுக்கு கவர்மெண்ட் செக்டர்லேருந்து அதிகமாக ஜாப் வேணுமா, இல்லை ப்ரைவேட் செக்டர் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேணுமாங்கிறது அதையும் கமெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுதுங்க. அதுக்கான விஷயத்தை எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நண்பா. ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.